இந்த பட்ஜெட் காகிதமில்லாத பட்ஜெட் போல குறிக்கோள் லட்சியமில்லாத பட்ஜெட்டாக உள்ளது என்று புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி விமர்சித்துள்ளார். சென்னை நுங்கப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை உரிய நேரத்தில் முழுமையாக நிறைவேற்ற வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார். கலைக்கல்லூரிகளில் எஸ்சி பிசி என விடுதிகளை பிரிக்கக்கூடாது என்றும் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை விரைந்து மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிருஷ்ணசாமி வலியுறுத்தினார். எஸ்சிக்கு பிசிக்கு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்க சமூக நீதி பேசுறீங்க, திராவிட மாடல் பேசுறீங்க. பேசுகிற போதே வந்து மாணவர் பருவத்திலேயே எஸ்சி என்றும் பிசி என்றும் எம்இசி என்றும் பிரிக்கக்கூடாது. எல்லாருக்கும் வந்து படிக்கக்கூடிய பள்ளி மாணவர் இடத்துல எதுக்காக வந்து படிக்கின்ற பொழுது ஒரே கல்லூரியில் படிக்கிறார்கள்.